ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஆடி பிறப்பு அன்றைக்கி நாம் தேங்காய் சுடும் பண்டிகை வந்து நம்ம சேலத்தில் வந்து செய்வோம். அது வந்து நான் எப்படிலாம் கொண்டாடணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த தேங்காயில் இருக்க நார் எல்லாமே சுத்தமாக எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து சில பல இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போடணும். மிக்ஸ் பண்ணி அது என்னென்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பச்சரிசி, அவல், பொட்டுக்கடலை, அப்புறம் என்னென்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெல்லம் இருக்கல அதுவும் தூள் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கணும். அப்புறமா எள், அப்புறம் தேவை அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஏலக்காய் இருக்கல அதுவும் ரெண்டு இடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெல்லமுக்கு பதிலாக நாம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நம்ம ரெகுலராக எங்கள் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்டிகை இந்த தேங்காய் சுடு வந்து சுடுவோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் சேஞ்சுக்காக நாம் வந்து என்னோடய அக்கா வீட்டில் வந்து இது வந்து செஞ்சுருந்தோம். அவங்க எப்படிலாம் செஞ்சுருந்தாங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வெல்லமுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணி அக்கா அவங்க செஞ்சுருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா அந்த மிக்ஸெல்லாம் இருக்குல்ல அதை வந்து தேங்காய்க்குள்ளே ஒரே ஒரு ஓட்டை சின்னதாக போட்டு நாம் செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊசி மாதிரி வச்சு நம்ம உள்ளே போடணும். போடும்போது நடுநடுவில் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அந்த இது வச்சுருந்தோம்ல உடச்சி வச்சுருக்க தேங்காய் தண்ணி, அந்த தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு ஊசி மாதிரி வச்சு அந்த பொருள் எல்லாமே நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே உள்ளே நல்லா போட்டு விடணும். நடுவில் நம்ம வந்து தேங்காய் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அந்த தேங்காய்க்குள்ளே அந்த மிக்ஸ் எல்லாமே போகிற மாதிரி செஞ்சு வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக் இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆனிச்சு. ஜஸ்ட் அதுக்காக உங்களுக்காக இந்த இதுவும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் எல்லாமே போட்டுட்டு நல்ல ஒரு நீளமான குச்சி வச்சு நம்ம அந்த ஹோலுக்குள்ளே அட்டாச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டுட்டு தேங்காய் சுற்றி நல்லா மஞ்சள் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி தடவணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குச்சும் அந்த தேங்காயும் இருக்கிற ஜாயின்ட்ஸ்லேயும் நம்ம மஞ்சள் வைக்கணும். ஏன்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக வேகாமல் கீழே விழுந்துடும், அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மஞ்சள் வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக தேங்காய் விழாது. அதுக்காக தான் பாருங்கள், சூப்பராக இவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி தம்பி, அவன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் இந்த தேங்காய் சுடுறதுக்காக. இந்த அளவுக்கு நம்ம மஞ்சளெல்லாம் தடவிட்டு ஒரு மூணு சைடும் வந்து குங்குமமும் சேர்த்து வைக்கணும். இப்படி இந்த மாதிரி குச்சிலையும் நம்ம குங்குமம்லாம் வச்சுட்டா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக மங்களகரமாக இருக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த மிக்ஸில் சப்போஸ் நம்மளுக்கு மீதி இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா நம்ம செய்யலாம் அப்படின்றதாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இவங்க வந்து இங்கே தேங்காய் ரெடி பண்ணிகிட்ருக்கட்டும். நடுவில் வந்து நானும் என்னோடய தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மிக்ஸ் வந்து மீதி ஆயிடுச்சு. இதை வந்து நாம் தனியாக இந்த மாதிரி ஒரு கேஸ் அடுப்பில் வந்து தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு நம்ம மீதி இருந்த பச்சரிசி அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இதில் நல்லா கொதிச்ச தண்ணியில் வந்து நம்ம போட்டுறோம். நார்மலாக பொங்கலுக்கு எப்படி செய்வோம் அந்த மாதிரி இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நான் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா அரிசி நல்லா வெந்து வரணும் கொல கொலன்னு இருக்கிற வரைக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வச்சுருந்தோம்ல அந்த வெல்லம், எள், அவல், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருந்தோம்ல, அதை எல்லாமே இதில் போட்டுட்டு நல்லா சூப்பராக ஒரு கொல கொலன்னு அந்த பொங்கல் பதம் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம தேங்காய் சுட்டு எடுக்கும் போது இது சூப்பராக நல்லா கூலாகி ஒரு செட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளில அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே என்னோடய அக்கா வந்து இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக எல்லாம் அஞ்சு தேங்காய் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள். இந்த மாதிரி குச்செல்லாம் வச்சு செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சுட போகிறோம். அதாவது நாம் பண்ணால் நான் சுடலை, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாம் இப்போ வந்து தேங்காய் சுட்டுருக்கோம். பாருங்கள், எங்கள் அம்மாவும் சேர்ந்து எல்லாருமே சுட்டுட்ருந்தாங்க. வெளியே வீட்டு வாசலில் நெருப்பு வந்து கொஞ்சம் மூட்டிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா தேங்காயும் கையில் வச்சு நல்லா டேர்ன் பண்ணி எல்லா செடியுமே நல்லா வேக விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆனாலும் சூப்பராக ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் சுடுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சேலமில் மட்டும் செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சேலமில் இயர்லி நம்ம வந்து சூப்பராக இது வந்து செய்வோம். வெளிலலாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் கேஸ்லேயே செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சதில்லை. இந்த மாதிரி எல்லாரோடவும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடவும் சூப்பராக ஜாலியாக
இந்த மாதிரி தேங்காய் சுடுறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம தேங்காய் சுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி இந்த மாதிரி அந்த தேங்காய் சுட்ட அந்த குச்செல்லாம் வச்சுட்டு சிலம்பம் வந்து சுற்றிட்டு இருந்தான். ஆக்சுவலாக அது எல்லாமே கொஞ்சம் சூடாக புகலாம் வந்துருந்துச்சு. அவனே அப்படியே கொஞ்சம் திட்டிட்டு இதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நல்லா சுற்றிட்டு இருந்தான். ஆனால் இந்த மாதிரி நெருப்பு வந்த குச்சியில் வந்து சுற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் இது உங்களுக்காக நான் எடுத்துருந்தேன். தேங்காய் சுட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு தேங்காய் சுட்டிருந்தோம். அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சாமி பூஜை அறையில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா இருக்கிறதுலே இது மெயினான பாட்டு இதுதான். ரொம்ப இப்போ வந்து நம்ம சுட்டு வச்சுருக்க இந்த தேங்காவோட மேல் ஓடெல்லாம் இருக்குல்ல, சுற்றி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் லைட்டாக தீஞ்சிருக்கும், அதெல்லாம் கத்தி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸு, அதை வந்து மேலே வச்சு நாம் வந்து சூப்பராக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸு அது கூடவே தேங்காயில் இருந்துச்சுல அந்த மிக்ஸ், அது ரெண்டுமே ஒன்றா கலந்து இந்த மாதிரி தேங்காயில் வச்சு சூப்பராக அன்றைக்கி வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தேங்காய் சுடுற இந்த இது வந்து பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஹாப்பியாக போனச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பா.